ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டோ கிரிக்கெட் சேனல். நம்ம சேனல் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ஸோ விராட் கோலி செய்த மாசான சம்பவம். ஸோ டோட்டலாக வந்துட்டு விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் டீமில் இருந்தாலும் இல்லைனாலும் பிளேயிங் லெவனில் வளர்ந்தாலும் வளர்ந்தனாலும் ஸோ விராட் கோலி ஹீ இஸ் அ கிங் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு சின்ன ஆக்ஷன் மூலியமாகவே நமக்கு வந்துட்டு காமிச்சிட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி தான் விராட் கோலி நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸோட ஓடிஐ சீரீஸில் விராட் கோலி செகண்ட் அண்ட் தேர்டு மேட்ச் வந்து விளையாடவே இல்லை. பட் ஆனால் ஒரு குட்டி விஷயத்தில் அவரையும் கிங்குன்னு நம்ம கூப்பிட்றோம் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ அப்படி என்ன நடந்தது அப்படின்னா, ஸோ இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் போகிற தேர்ட் ஓடிஐ அதாவது வந்து டிசைடர் மேட்ச் வந்து நேற்று நடந்து முடிஞ்சது. ஸோ அதில் இந்தியா வந்துட்டு வின் பண்ணி ஸோ டோட்டலாக சீரியஸையும் வந்துட்டு இந்தியா வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ டோட்டலாக அதில் வந்துட்டு ஒரு டெக் பாயிண்ட் அப்படின்னா நம்மளுடைய சஞ்சு சாம்சனோட 50. ஸோ சஞ்சு சாம்சன் எப்போ கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு வேறு லெவலில் வந்துட்டு சஞ்சு சாம்சன் ஒரு கம்பேக் கொடுத்தாரு. ஸோ அதே நேரம் ஹர்திக் பாண்டியா எப்போ ஒரு பேட்ஸ்மேனாக கம்பேக் கொடுப்பாருன்னு நம்ம வந்துட்டு யோசிச்சிட்டே இருந்தோம். ஸோ டோட்டலாக வந்துட்டு நமக்கு என்னென்ன விஷயங்கள் எங்கெங்கே கரெக்டாக நடக்கணுமோ எல்லாமே ஆல்மோஸ்ட் 75% கரெக்டாக நடந்தது. சஞ்சு சாம்சன் ஃபார்முக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ கரெக்டான டைமில் கரெக்டாக ஃபார்முக்கு வந்தார். ஸோ ஹர்திக் பாண்டியா பவுலிங்லேயே அதிகப்படியாக வந்துட்டு ப்ரெஷர் எடுத்துக்கிறாரு, பேட்டிங்கில் பெரிய அளவில் வந்துட்டு சாதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்பிகிட்டு இருந்தோம். ஸோ ஹர்திக் பாண்டியாவும் வேறு லெவலில் அடித்தார். சுப்மன் கில் ஸோ டோட்டலாக வந்துட்டு ஐபிஎல்ல ஒரு வெறித்தனமான ஃபார்மில் இருந்தார். பட் அதுக்கப்புறம் எதுவுமே பெருசாக பண்ணல. ஸோ அவருடைய அந்த ஓப்பனிங் ஸ்பாட்டும் என்ன லெவலில் இருக்க போதுன்னு யோசிச்சோம். ஸோ வந்துட்டு நம்ம சுப்மன் கில்லும் வேறு லெவலில் வந்து 50 அடிச்சு ஸோ டோட்டலாக நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ முகேஷ் குமார் இப்போ டோட்டலாக வந்துட்டு டெபு ஆகியிருந்தார் இந்த ஒரு சீரியஸில். ஸோ ட்ராஃபியோட அந்த ஒரு செலிப்ரேஷன் டைமில் தான் ஸோ விராட் கோலி கிங் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணார். ஏன்னா ஹர்திக் பாண்டியா தான் வந்துட்டு இரண்டு மேட்சை வந்துட்டு கேப்டன்சி பண்ணார். ஸோ கேப்டன் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் வந்துட்டு அந்த ஒரு ட்ராஃபியை வந்து ஹேண்டில் ஓவர் பண்ணுறாங்க சுச்சுவேஷன் வரும். ஹர்திக் பாண்டியா ட்ராஃபியை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு விராட் கோலிகிட்ட கொடுப்பாரு. விராட் கோலி இல்லை நீ சஞ்சு சாம்சன் கிட்ட கொடுன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே சஞ்சு சாம்சன் நீ முகேஷ் குமார்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையை முகேஷ்குமாரை நோக்கி வந்துட்டு நீட்டுவார். ஆனால் முகேஷ்குமாருக்கு இது டெபு சீரியஸ். ஸோ சீரியஸ் வின் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே இந்தியன் கேப்டன்ஸ்க்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, ஸோ வின் பண்ணாங்க அப்படின்னா யங் பிளேயர்ஸ் கிட்ட ட்ராஃபியை கொடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு காலங்காலமாக வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் கேப்டன்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பரம்பரை வழக்கமாகவே மாறிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு நம்மளுடைய சஞ்சு சாம்சனை காப்பாற்றியிருக்காரு. இந்த இடத்துல கண்டிப்பாக சஞ்சு சாம்சனுக்கும் ஒரு மிகப்பெரிய எடி கொடுத்தாகணும். ஸோ விராட் கோலி நீ சஞ்சு சாம்சனுக்கு கொடுன்னு சொல்லி அந்த இடத்துல சஞ்சு சாம்சன் வந்துட்டு அவர் எவ்வளோ பெரிய டேலண்ட்டு பட் ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே இன்டைரக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் நம்மளுடைய விராட் கோலி. சஞ்சு சாம்சனுக்கு தான் இது வந்து தகுதியானது ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலியை புரிஞ்சுட்டு இதை பண்ணி அவர் வந்து கிங் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணார். சஞ்சு சாம்சன் அப்படி இருந்தும் முகேஷ்குமார் அப்படிங்கிற யங் பிளேயரை நம்ம டெவலப் பண்ணணும்னு சொல்லி அவரும் பண்ண விஷயம் செம்மையாகவே இருந்தது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.